ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் கேர் ஆயில் தான் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க வந்து ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேபி மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இது யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். இது எப்படி பண்ணலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளோட மேஜிக் ஆயில் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துடலாம். ஆரஞ்சு தூள் காய வச்சதுக்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறேன், இது கிடச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த காஞ்ச மஞ்சளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்தூரி மஞ்சள், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஆவாரம்பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து வெட்டி வேர், இதுவும் நீங்கள் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல வாசனை கொடுக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. அப்புறம் இது துளசி, நம்மளோட ஸ்கின் பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது, தழும்புக்கெல்லாம். அதே மாதிரி தான் வேப்பிலையும். அப்புறம் கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக அந்த நம்ம மஞ்சள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த உரலில் போட்டு. அப்புறம் அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கஸ்தூரி மஞ்சள், இதையும் சேர்த்து போட்டு நல்லா தட்டிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு தோல், இது மூணையும் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெட்டி வேர், துளசி, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக இது வதக்கிக்கோங்க. அது கூடவே இடித்து வச்ச மூணுத்தையும் போட்டு அதையும் சேர்த்து கிண்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுக்க, ரொம்ப கருகக்கூடாது. அப்புறமா ஒரு கப் தேங்காய் எண்ணெய், அரை கப் நல்லெண்ணெய், கால் கப்பு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன், மூணையும் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சு கூட நம்ம இது பண்ணலாம். செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இது மூணையும் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்படி நீங்கள் கொதிக்க விடும்போது இந்த மாதிரி நுரையாக வரும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆஃப் பண்ணும், இல்லைனா கெட்டு போயிடும். சீக்கிரம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் எண்ணெய் முருகாது. அப்புறம் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் கெடாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது தேய்ச்சிங்கன்னா அப்படியே நீங்களும் நல்ல மஞ்சள் கலரில் தகத்தகன்னு மின்னுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் முன்னாடி இதை தேய்ச்சிட்டு அப்புறமா குளிங்க. ஏதாவது மைல்ட் சோப் இல்லைன்னா கடலமாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், பேபிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 hour இது போட்டு தேங்க. அது மாதிரி ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேருக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை குவாரண்டைனில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் இருக்கோம், அதனால எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் மேக்கப் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஆயில் அப்புறமா ஏதாவது ஒரு சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேணும்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம், எதுவும் இந்த ஆயில் மட்டுமே நமக்கு போதும். அப்படி உங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா நீங்கள் பெட் டைமில் கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க, மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து கடையில் வந்து நம்ம நால்பமராதி ஆயில் எடுத்துருக்கோம், அந்த தைலமும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நம்மளே வீட்டில் எப்படி ஆயில் செய்யலாம்னு திங்க் பண்ணி தான் இது நான் இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. காஸ்ட்லியாக நம்ம வெளியேருந்து ஆயில் வாங்குறதுக்கு இது மாதிரி ஹோம்மேட் ஆயில் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 30 டேஸில் நீங்கள் நல்ல க்ளோயிங் ஸ்கின் வந்து பார்க்கலாம். நல்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. வந்து ஆல்ரெடி ஆக்னே மார்க்ஸ் இருக்குது, இல்லை ஆக்னே அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபேட் அவுட் ஆகிடும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் மட்டுமே போட்டு இந்த எண்ணெய் வந்து காய்ச்சி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.